மாஞ்சோலை தேயிலை எஸ்டேட்டை மூடி வனத்துறையிடம் ஒப்படைக்கும் பணியில் தனியார் நிறுவனம் ஈடுபட்டுள்ளதால் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் குறித்த கேள்வி எழுந்துள்ளது. நெல்லை மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள மாஞ்சோலையில் ஏராளமான மலை கிராமங்கள் உள்ளன. சிங்கம்பட்டி ஜமீனுடன் ஏற்படுத்திக் கொண்ட ஒப்பந்தத்தின்படி பாம்பே பர்மா டிரேடிங் நிறுவனம் மாஞ்சோலையில் சுமார் 99 ஆண்டுகள் தேயிலையை பயிரிட்டு அறுவடை செய்யும் பணிகளை மேற்கொண்டது. மாஞ்சோலை, காக்காச்சி, நாலுமுக்கு ஊத்து, குதிரைவெட்டி பகுதிகளில் தனித்தனியாக ஆலைகள் அமைக்கப்பட்டு தேயிலை உற்பத்தி நடைபெற்று வந்தது. இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் குதிரைவெட்டி தேயிலை தோட்டம் மூடப்பட்டது. அங்கு பணிபுரிந்த தொழிலாளர்கள் இதர பகுதிகளுக்கு மாற்றப்பட்டு அவர்கள் பணிபுரிய வழிவகை செய்யப்பட்டது. தற்போதைய சூழலில் மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தில் சுமார் 650 தொழிலாளர்கள் மட்டுமே பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தின் ஒப்பந்த காலம் 2028 ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்துடன் முடிவடைகிறது. இந்நிலையில் தேயிலை தோட்ட நிர்வாகம் நிலங்களை அரசிடம் ஒப்படைக்க தேவையான முன்னேற்பாடுகளை செய்து வருவதாக கூறப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக தேயிலை தோட்டத்தில் உற்பத்திகளை நிறுத்தி அங்கு பணிபுரியும் தொழிலாளர்களுக்கான பண பலன்களை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளதாக தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் 100 ஆண்டு கண்ட மாஞ்சோலை எஸ்டேட் மூடப்படுவதால் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில், எண்ணற்ற அடக்குமுறை சுரண்டல்களை எதிர்கொண்டு காலம் காலமாக மாஞ்சோலை எஸ்டேட் பகுதியிலேயே தங்கியிருந்து பணியாற்றி வரும் தொழிலாளர்கள் வெளியேற்றப்படுவதால் தங்களின் வாழ்வாதாரத்திற்கு வழியின்றி சொந்த மாநிலத்திலேயே அகதிகளாகும் சூழலுக்கு தள்ளப்பட்டிருப்பது மிகுந்த வேதனைக்குரியது என அவர் தெரிவித்துள்ளார். தேயிலை பறிப்பதை தவிர வேறு எந்த தொழிலும் தெரியாத நூற்றுக்கணக்கான தொழிலாளர்களின் வேலையுடன் வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்கும் வகையில் வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும் மாஞ்சோலை எஸ்டேட் பகுதியை அரசை ஏற்று நடத்த முன்வர வேண்டும் என டிடிவி தினகரன் கோரிக்கை விடுத்துள்ளார்.